ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த விட மதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விட நம்ம என்ன அப்டேட்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன்ஸ் இருக்கு கூடி சீக்கிரத்தில் இந்த ஒரு டிராபிக்கல் M87 கன் ஸ்கின் கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பர் அண்ட் ஒரு போதா இது என்ன கதை சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட்டு 12 மணி இந்தியன்ஸ் இருக்கு டாப் அப் யூனிட் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த ஒரு டாப் அப் யூனிட் பற்றியே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல அப்டேட்ஸை பற்றி இந்த ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அங்கே நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வாய்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டான சேஞ்சஸ் தெரிஞ்சிட்டா காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓர் பண்ணிட்டுருக்கேன். மைக்கோட ஜாக் பார்த்தீங்கன்னா அறந்து போயிச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓரே பண்ணலாம் சேஞ்சஸ் தெரிஞ்சால் காரணம் அதுதான். ரைட்டாக இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்கு போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பல பேர் என்கிட்ட ப்ரோ இந்த மாதிரி நான் வீக்லி மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணிக்கேன் ப்ரோ, மெம்பர்ஷிப் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் மறுபடியும் அடுத்த மெம்பர்ஷிப் கண்டினியூ ஆகுது ப்ரோ சொல்லிட்டு கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணியே இருக்கீங்க. இதை பற்றி எத்தனை வீடியோ தாங்க சொல்லுது, அதனால் பையன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்லிடுறேன். வீக்லி மெம்பர்ஷிப் கண்டினியூ ஆகுது, அது ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணாலே போதும். சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ப்ரோ கேன்சல் பண்ணணும் சொல்லிக்கிறேன். நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. இந்த ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வீக்லி மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கேன்சல் பண்ணுறது, கேன்சல் பண்ண மாட்டேனா ப்ராப்ளம் வரும் சொல்லிட்டு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 வீடியோ இருக்குது, நீங்கள் 8 வீடியோ பார்க்க தேவை. அதில் வீக்லி மெம்பர்ஷிப் கோசமே பார்த்தீங்க தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ரீசென்ட் டைமில் பல பேர் கேட்ட விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த மெம்பர்ஷிப் வீடியோவில் நீங்கள் பேசுறதுக்கும் இப்போ நீங்கள் பேசுறதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே ப்ரோ வாய்ஸே பார்த்தீங்கன்னா அப்படி மாறி சொல்லிட்டு பல பேர் கமெண்ட் பண்ணினே இருக்கீங்க. எங்க அந்த மெம்பர்ஷிப் வீடியோவை நான் 18 வயசில் இருக்க போது போட்ட வீடியோங்க அது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி கூட இல்லாமல் குழந்தைத்தனமாக சுற்றிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். 18 வயசில் போட்ட வீடியோக்கும் இப்போ கரண்ட்டில் பேசுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய வேணாமா? என்னங்க, நீங்கள் ரைட்டாக போய் மெம்பர்ஷிப் டவுன்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டேரக்ட் அப்டேட்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்துலேருந்து பார்த்துலாம். இன்றைக்கி நம்ம இந்தியன் சர்வுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேட்ரல் அப்டேட் பண்ணிப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கைவிங் ஸ்கின் அப்டேட் பண்ணிட்டாங்க. இது எடுக்கிறது மூலிமா என்னங்க ஒரு அனிமேஷன் மட்டும் தரப்போகிறாங்க. இது நான் கடைசியாக போட்ட 3 வீடியோ நானே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னாக போட்டு பார்ப்போம். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகே சொல்லலாம். நைட் பேண்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கொடுத்துறேன், இந்த ஸ்கின் இல்லை. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில், அப்புறம் பேனர், அவதார், எங்கே இதில் இருக்க பாதி விஷயம் எங்கிட்ட இருக்குங்க. அப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டிங்களா? அடா பாவிங்களா, இப்போ இவங்க பண்ணுற வேலையை பாருங்களா. ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம் தூக்குவானுங்க பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கானுங்க. நத்தா சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பேனர், ஒரு அவதாரம் பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியே சேர்த்து தூக்கிட்டானுங்க. ஒரு 9 டைமண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுவோம். நத்தை தர போகிறானுங்க. ஆல்ரெடி இருக்க தேய் கொடுத்து கொடுக்கதா போகிறான்னு நினைக்கிறேன். சொல்லலை அடா பாவிங்களா, அதுக்கு அந்த கியூப் ஃப்ரெக்மெண்டாச்சும் கொடுத்துருக்கலாம், சந்தோஷமாக போயிருப்பேன். அது கிடச்சதா பார்த்தீங்கன்னா 5 FF டோக்கனாக மாதிரி இருக்குது, நாசமாக போனோங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறதுல நீங்கள் எத்தனை டைமண்டுக்கு இந்த ஒரு ஸ்கைவிங் ஸ்கின் எடுத்தீங்க சொல்லிட்டு மறக்காம செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இன்னொரு விஷயமா கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ஒரு கன் ஸ்கின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. இந்த டோக்கன் கலெக்ஷன் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 டோக்கன் தரானுங்க. இந்த ஒரு M60 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீம் கன் ஸ்கின் தான், லெஜெண்டரி கிடையாது. சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் மேகசின், மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு லெஜெண்டரி பேண்ட் ஸ்கின் தராங்க. இந்த பேண்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு 4-5 நாள் கேம் ப்ளே பண்ணுறது மூலியமாக டோக்கன் கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். January 1st அப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும் நினைக்கிறேன். மேப்பில் நான் கரெக்டாக தான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். January 1st அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்சாலும் இந்த மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்ஸில் பாருங்கள், தப்பி தவிர ஃபேட்ரியல் பக்கம் போயிடாதீங்க. ஸோ ரைட்டாக மிஸ் பண்ணாமல் அந்த ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டான ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கட்டான ஸ்கின்னை பாருங்கள், நம்ம இந்தியன்ஸருக்கு அடுத்து வரக்கூடிய கட்டான ஸ்கின் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் இருக்குது. இந்த கட்டான ஸ்கின்னை பற்றி உங்களோட கருத்தில் மறக்காம செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இது பேரே பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாக் கார்னர் என்னமோ வச்சிருக்காங்க. இது எந்த ஈவெண்ட்டில் ப்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க சொல்லிங்கன்னா அதை பற்றி ஒரு அப்டேட்டு கிடைக்கல. பட் அடுத்த கட்டான ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸருக்கு இந்த ஒரு கட்டான ஸ்கின் தான் மோஸ்ட் பாசிபிள் சொல்கிறாங்க. யாராவது டைமண்ட்ஸ் பற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கிட்ட இந்த கட்டான கிளாஸ் ஸ்கின் எடுத்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, மேலே அப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம டேரெக்டாக டாப் அப் யூனிட்டுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ராத்திரி 12 மணி இப்போ இந்தியன்ஸ் இருக்குது டாப் அப் யூனிட் அப்டேட் பண்ண போகிறாங்க. எனக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் அப்டேட்டில் நமக்கு இந்த ஒரு நாரி கேரக்டராக டாப் அப் யூனிட்டில் வர போகிறதா சொல்லியிருக்கானுங்க. இவனோட எபிலிட்டி என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து க்ளூவால் போட்டிருக்கீங்க, க்ளூவால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிச்சுன்னா அந்த க்ளூவாலுக்கு லைஃப் ரிகவரி பண்ணி தருவானுங்க. இதெல்லாம் ஸ்கைலர் பார்த்தா ஐம் ஜோக்கிங் டூ இயர் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இருக்குது. இன்னங்க இவனுக்கு கேரக்டர் கொண்டு வரானுங்க. இதாக பார்த்தீங்க அந்த கேரக்டரோட எபிலிட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவன் ஆக்டிவ் ஸ்கில்லாக பேசிவ் ஸ்கில்லாக சொல்லிட்டு கேட்குறீங்க. எங்கே இவன் ஒரு கேரக்டர் சொல்லிட்டு கேமுக்குள்ளே விட்றதே பெரிய விஷயம். இவனுங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில், பேசிவ் ஸ்கில், இவெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில் தாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா க்ளூ வாலுக்கு லைஃபை ரிகவர் பண்ணி கொடுத்துருவான். நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த மினிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டராக நமக்கு டாப் அப் வேணும்னா கன்ஃபார்ம் பண்ணுற சேஞ்சுனா மற்ற சேனல் ரெகுலராக டெய்லி 9:42 மேக் பண்ணிட்டுருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி நைட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட்டு, இது கூட சேர்த்து 100 விஷயமும் இருக்குது. அதை நீங்கள் யாராவது கெஸ்ட் பண்ணி நம்ம கம்செக்ஸ் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி பார்த்தீங்கன்னா
நம்ம ராத்திரி போஸ்ட் பண்ண கூட 9:42 நைட் அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டா, இப்போ நம்ம அடுத்து இன்னைக்கு வந்திருக்க இன்னொரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இதை பற்றி நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க வேணா சொல்கிறா பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன். இந்த ஈவெண்ட் பெரிய பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட்டுங்க. என்ன நான் யோசிக்கிறானுங்க பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரிவார்டாக நமக்கு ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர் தரானுங்க. அந்த ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர் நம்ம வாங்குறதுக்கு என்னென்ன பண்ண சொல்லுவானுங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு மேப் இருக்குங்க. இந்த மூணு மேப்லேயே பார்த்தீங்கன்னா பூ ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம விஆர் அதாவது பார்த்திங்கன்னா விஷுவல் ரியாலிட்டிலேயே பற்றி விளையாடிக்கலாமா, அந்த ஒரு பூவை பார்த்தி நம்ம வந்து கண்டுபிடிக்கணுமா, அந்த பின் மாதிரி இருக்கலாம் அந்த பின்னை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஆர் மூலம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள், அந்த பூவை தான் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு மேப் இருக்குது. ஃபஸ்ட் மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க அந்த பூ இருக்குது, அந்த ஓடு இருக்குல்ல, அந்த ஓட்டு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூவை வச்சுருப்பானுங்க. ஃபஸ்ட் மேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பூவை கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்கு, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த விஆர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பின் இருக்கல பின் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஸ்க்ரீனை வந்து சுற்றுங்க. அங்கே மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்குது பாருங்கள். இதில் இப்போ ரெண்டாவது மேப்பில் இருக்கிற பூ, திருப்பி மூணாவது மேப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போனோம். மூணாவது மேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீனை வந்து லெஃப்ட் சைட் ரொட்டேட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு தான் விஆரை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூ இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மூணு பூ எடுக்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் ரயில் வச்சுரு ஒரு பின்னு தருவானுங்க. அந்த பின்னு நீங்கள் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிக்கணும் சொல்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு ஷேர் பண்ணாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பின்னு ஒன்று கொடுத்துருவானுங்க. என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள், இத்து போன ரிவார்டு தரத்துக்கு அந்த ஒரு டைமண்ட் ரயில் வச்சுரு தரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பூவை கண்டுபிடிக்கணுமா விளங்காதவனுங்க. என்னத்தை சொல்கிறதுனே தெரில. இப்போ நம்ம கடைசியாக டிராபிக்கல் எம்மோனைட்ஸ் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு அதோட பையன் ஒரு அப்டேட்டை பற்றி நான் முடிச்சிக்கலாம். நம்மளோட இந்தியன் சர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்து ரீசெண்ட் டைமில் பல பேர் கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த ஒரு எம்மோனைட்ஸ் ஒன்று எப்போ ஒரு லான்ச் பண்ண போகிறாங்க, பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் எம்மோனைட்ஸ் ஒன்று எப்போ ஒரு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுருந்தீங்க. இதை பற்றி நம்ம அவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி ஜனவரி மாதம் பார்த்து ரிட்டர்ன் பாசிபிள் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி தம்பி உங்களுக்கு டிராபிக்கல் எமோனைட் சவுண்ட் மட்டும் வரப்போது இல்லப்பா, இது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா ரேப்பர் அண்டர் ரிட்டர்ன் வரப்போதுப்பா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரிநகர குண்டு தூக்கி போட்டிருக்கா. எனக்கு கிடைக்க போட்ட அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே இந்த ஒரு ரேப்பரோல்டு அண்டர் ரேப்பரோல்டு எமோனைட் சவுனும் கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் எமோனைட் சவுனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே இவெண்ட்டில் பாசிபிள் மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. எதுக்கு ப்ரோ ரேப்பர் அண்டர் ரிட்டர்ன் வந்து சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பக் வந்திருக்கோம்ல, அந்த பக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு எமோனைட் சவுனை ஃப்ரீயாகவே எடுத்திருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ண கோசம் பார்த்தீங்கன்னா திருப்பி டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுதா. ஈவெண்ட் மட்டும் வராமல் கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் எமோனைட் சவுன் கன்ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து வர மாதிரி நமக்கு லீக்ஸ் கிடச்சிருக்கு. பட் ரெண்டு சூப்பரான எமோனைட் சவுன் சேர்த்து ஒரே ஈவெண்ட்டில் விடுவானு எனக்கு தெரில. பட் பாசிபிளுக்கு ஜனவரி 10க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எமோனைட் சவுன் ரிட்டர்ன் வரப்போது சொல்லியிருக்கானுங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். பட் எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கும் கிடைக்கல. பட் வரது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்முங்க. டிராபிக்கல் எமோனைட் சவுன் பார்த்தீங்கன்னா வரது கன்ஃபார்ம். எனக்கு ரேப்பர் கூட டவுட்டாக தான் இருக்குது. பட் டிராபிக்கல் எமோனைட் சவுன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரும்போது யாராவது டைமண்ட் சைடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றி வர லீக்ஸ் கிடச்சா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே ரெண்டு கன்னும் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் யோசனையாக இருக்குது ரெண்டு கன்று ஒன்றா வருமா சொல்லிட்டு. பட் இன்னைக்கு மார்னிங் கிடைக்கப்பட்ட அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்றுமே ஒன்றா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிராபிக்கல் எமோனைட் சவுன் பற்றி தெரிஞ்சால் மறக்காம அவங்களுக்கு இந்த ஒரு ஷேர் தெரிவி விட்டுருங்க. மப்பளம் இந்த மாதிரி ஜனவரி 10க்குள்ளே வர மாதிரி இருக்கா டைமண்ட் சேர்த்து வச்சுக்கடா சொல்லிட்டு டைமண்ட் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோல்டி டைஸ் இல்லைன்னா விஷ் ஈவெண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் டைமண்ட் புடுவாங்க ஈவெண்ட்டில் தாங்க விடுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கரீனாக்கு வேறு லெவல் லாஸ் ஆயிடுச்சு, அதனால சொல்கிற வேறு லெவல் டைமண்ட் புடுவாங்க ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா வரப்போது டைமண்ட் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. இதை பற்றி வேறு ஃபர்ட் அப்டேட் கிடச்சா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓவரால் நீங்கள் கேட்ட எல்லா அப்டேட்ஸ் பற்றி நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இனி நைட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் அப் கூட சேர்த்து இன்னொரு விஷயமும் இருக்கா. அப்போ இதை பற்றி நம்ம நைட்டு போடக்கூடிய 9:42 நைட் அப்டேட் பேஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். வாய் வேறு இப்போ லைட்டாக உளரிச்சு. காரணம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனை முன்னே நான் முன்ன பின்ன வாய்ஸ் ஓவர் பண்ணல, அதான் காரணம் நான் குறகர சவுண்ட் கிட்டே தான். இந்த வகையில் சேர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச ஒரு லைக் பண்ண கொடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தேடி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் பை கைஸ்.